வணக்கம். லியோ படத்தினுடைய சில ஒரு அஞ்சு ஆறு சுட சுட அப்டேட், எக்ஸ்க்ளூசிவான அப்டேட் வந்து உங்களுக்கு சொல்லலாம்ட்டு வீடியோ முழுக்க பாருங்கள். கடைசியில் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். நான் குறிப்பாக லியோ படத்தினுடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒரு பக்கம் விறுவிறுப்பாக நடந்துகிட்ருக்கு, இன்னொரு பக்கம் ப்ரொமோஷன் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வாரம் வந்து ஒரு லீவ் மாதிரி விட்டுருந்தார், ஒரு ஓய்வு லோகேஷ் கனகராஜ் வந்து எல்லாருக்கும் வந்து நிறுத்தி வச்சுருந்தார். அதற்கு காரணம் என்னென்னா, எல்லோரும் கண்டினியூவாக ஒர்க் பண்ணியிருந்தாங்க, அந்த ஒரு வாரம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு டீமுக்கே விட்டுருந்தார். குறிப்பாக ஏடிஸ் எல்லோரும் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போது போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கில் இறங்கிட்டாங்க. குறிப்பாக அந்த விஎஃப்எக்ஸ் ரொம்ப சரியாக இருக்கணும் அப்படின்னு ஃபாரின்லேருந்து ஒரு மூன்று விஎஃப்எக்ஸ் தொழில்நுட்ப கலைஞர்கள் வந்திருக்காங்க. அவங்க ஒரு பக்கம் நடந்துருக்கு, இன்னொரு பக்கம் எடிட்டிங் விஜய்க்கான டப்பிங் போர்ஷன் முடிஞ்சிருச்சு. அப்புறம் மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாம் உள்ளே இருக்காங்க. அவங்க எவ்வளோ பேர், அவங்களுக்கான நேரம் என்ன, அவங்களுக்கு வந்து யார் டப் பண்ணி தராங்க, யார் குரல் கொடுக்குறாங்க. குறிப்பாக சஞ்சய் தத்துக்கு வந்து நம்ம கேஜிஎஃப் டூவில் ஒருத்தர் கொடுத்துருந்தார், குரல் கொடுத்துருந்தார். அவ்வளோ பிரமாதமாக இருந்தது. அவரையே கொண்டு வரலாமா, வேறு ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட்டை வச்சு பண்ணலாமான்றதுக்கு டெஸ்ட்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கும்போது இந்த ப்ரொமோஷன்ற விஷயம் இணைய, அது ப்ரொமோஷன் வந்து அக்டோபர் 19 தானே, இன்னும் இதுக்குள்ளேயே ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்போது, ப்ரொமோஷன் இங்கே இல்லை, ஓவர்சீஸில் அப்படின்ற ஒரு தகவல். காரணம் என்னென்னா, இந்த படம் ஓவர்சீஸில் ஒரு 160 கோடி ரூபாய்க்கு பிஸ்னஸ் ஆகியிருக்கு அப்படின்னு. ஹையஸ்ட்டு பிஸ்னஸ் இது தான் விஜயோடைய படங்களிலே. இதுக்கு முன்னாடி வாரிசு படம் கூட 35-40 கோடி அப்படின்பொழுது, இந்த படம் இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் அப்படின்பொழுது, இதனுடைய ப்ரொமோஷன் வேலைகளை லலித்குமார் அவருடைய டீமை அனுப்பி மலேசியா சிங்கப்பூரில் அவருடைய டீம் வந்து அதுக்கான ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அதை தாண்டி யூரோப், யூரோப்பில் உள்ள கண்ட்ரி யூஎஸ் போகிற மாதிரி இந்த ப்ரொமோஷன் எது மாதிரியான ப்ரொமோஷனாக இருக்கும் அப்படின்னா, இந்த பேன் இண்டியா படங்களில் சமீபமாக நம்ம தெலுங்கு கன்னடத்தில் ஒவ்வொரு ஹீரோவும் அந்த டெக்னீஷியன்ஸ் அப்புறமா வந்து டைரக்டர் எல்லோரும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஊராக சென்னை, ஹைதராபாத், மும்பை, அப்புறம் வாரணாசி, இந்தியா முழுக்க வந்து அந்த படத்தை கொண்டு போய் ப்ரொமோஷன் பண்ணி கொண்டு போய் சேர்த்தாங்க. குறிப்பாக வந்து RRR படத்துக்கு கண்டிப்பாக அவசியம் சொல்லி ஆகணுங்க அந்த விஷயத்தை. ராம் சரண், ஜூனியர் என்டிஆர், எஸ்எஸ் ராஜமௌலி மூன்று பேரும் சென்னையில் கிட்டத்தட்ட 11 நாட்கள் ஐடிசி சோழா ஹோட்டலில் இருந்தார்கள் இந்த படம் ப்ரொமோஷனுக்காக. யார் போய் மீடியா நின்று ஐடி கார்டு காமிச்சாலும் அவங்களுக்கு வந்து பேட்டி கொடுக்க ஆரம்பித்தார்கள். இது உண்மை. இது வந்து நான் பெரிய பத்திரிகை பிரிண்ட் மீடியா அப்படின்னாலும் வாங்க உட்காருங்க பேசுங்க, நான் வந்து ஒரு மாம்பழம் டைம்ஸு, அசோக் நகர் டைம்ஸு அப்படின்னாலும் உட்காருங்க பேசுங்க, நான் வந்து ஒரு பெரிய சேனல், பெரிய யூடியூபர் அப்படின்னாலும் ஓகே, நான் இப்போ தான் வளர்ந்துக்கிட்டு வரேங்க, என்கிட்ட வந்து ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் தான் இருக்காங்க அப்படின்னா வாங்க பேசுங்க. இது வந்து ஒரு பெரிய, அந்த படத்துக்கு வந்து ப்ரொமோஷனுக்கு ஒரு பெரிய விஷயம் ஆகிப்போச்சு, கொண்டாட ஆரம்பித்தாங்க வந்து. ஏன்னா இதில் இந்த பார்ஷியாலிட்டி பார்ப்பாங்க, இந்த பெரிய மீடியா, சின்ன மீடியா, வளர்ந்த மீடியா, வளராத மீடியா அப்படின்னு, அது எல்லாம் கிடையவே கிடையாது. வந்து இறங்கிட்டு நாங்கள் ஹைதராபாத்துலேருந்து ஒரு 7-star ஹோட்டலில் ரூமை போட்டோம், வாங்க உட்காருங்க ப்ரொமோஷனுக்கு தானேன்னு. அதே தான் லியோவுக்கு இப்போ செய்ய போகிறார்கள். குறிப்பாக ஓவர்சீஸில் மலேசியா சிங்கப்பூரில் ஆரம்பித்து அப்படியே யூரோப்பு, அதை தொடர்ந்து யூஎஸ். இன்னொரு விஷயம் என்னென்னா, முக்கியமான விஷயம், ஆஸ்திரேலியா நியூசிலாந்தில் லியோ படத்துக்கு ஒரு பெரிய பிஸ்னஸ் ஆகிருக்கு. ஏன்னா ஆஸ்திரேலியா நியூசிலாந்தில் தமிழர்கள் இருந்தாலும் அந்தளவுக்கு வந்து இந்த ஒரு சிங்கிள் ஸ்க்ரீனில் ஒரே ஒரு காட்சி மட்டும் ஓட்டுவாங்க, இல்லைன்னா அதிகபட்சம் 2 காட்சி ஓடும், அது ஈவினிங் நைட் ஷோவில் தான், அதுவும் வீக்கெண்டில் தான் வந்து அந்த படம் பார்க்கறதுக்கு அதிக கூட்டம் வருவாங்க. ஏன்னா வந்து உலகத்திலேயே வந்து வீக்கெண்டை செம்மையாக கொண்டாடுறவங்க வந்து ஆஸ்திரேலியன்ஸ், அதனால் வந்து அங்கே இருக்கிற தமிழர்கள் அந்த வீக்கெண்டில் தான் வருவாங்க, அதனால் அங்கே பெரிய கொண்டாட்டமாக இருக்கார். இந்த படம் ஒரு பெரிய ரேட்டுக்கு போயிருக்கு. அப்படியே பிஸ்னஸ்ன்னு வரும்பொழுது, இப்போ இண்டஸ்ட்ரியே கிட்டத்தட்ட சவுத் இண்டியன் இண்டஸ்ட்ரியே வந்து வியக்கக்கூடிய ஒரு விஷயம், சித்தாரா என்டர்பிரைசஸ் அப்படின்ற ஒரு தெலுங்கு பட நிறுவனம் லியோ படத்தை 27 கோடி ரூபாய்க்கு டப்பிங் ரைட்ஸ் வாங்கியிருப்பதாக தகவல். ஏன்னா அங்கே இருக்கிற தெலுங்கு இண்டஸ்ட்ரியை கொஞ்ச நேரம் அப்படியே கனத்து போயிருக்காங்களா, என்னையா அது, இந்த சிரஞ்சீவி, பாலகிருஷ்ண, பவன் கல்யாண் இப்படி இருக்கிற ஹீரோக்களை வந்து இந்த ரேட்டுக்கு வந்து இவ்வளோ பெரிய விலை கொடுத்து வாங்குற அளவுக்கு விஜய்க்கு இங்கே மாஸ் மவுஸ் அதிகமாக அப்படின்னு பேசுகிற அளவுக்கு ஆகிடுச்சு. அதற்கான காரணம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், துப்பாக்கி படத்திலிருந்து விஜய்க்கு வந்து தெலுங்கில் ஒரு மாஸ் கூடிக்கிட்டே இருக்குது. இந்த படத்தை வந்து தில்ராஜ் தானே வந்து நியாயப்படி ரைட்ஸ் வாங்கியிருக்கணும், அது என்ன சித்தரா என்டர்பிரைசஸ் வாங்கியிருக்காங்கன்னு கேட்கலாம். ஏன்னா தில்ராஜ் ஏன் வாங்கியிருக்கணும்னு சொன்னால், பீஸ்ட் படத்தை தான் அவர் வந்து தெலுங்கு ரைட்ஸ் வாங்கியிருந்தார். அப்புறம் வந்து சொல்லியதில் வாரிசு படத்துடைய ப்ரொடியூசர் அவரே விட்டு கொடுத்து நீங்கள் எடுத்துக்கங்க இந்த படத்தை அப்படின்னு சொல்லியிருக்காரு. கேரளாவில் சொல்லியதில் விஜய்க்கான மாஸ், இதை தாண்டி தமிழ்நாடுக்கான பிஸ்னஸ் இன்னும் ஓப்பன் பண்ணல, அது ஒரு 100 கோடிக்கு மேல் இருக்கும்
அப்படின்னு ஒரு தகவல் போயிட்டுருக்கு. இது ஒட்டு மொத்தமாக இந்த டேபிள் ப்ராஃபிட்னு ஒரு விஷயம் வருது பாருங்கள். அதில் வந்து இப்போவே 500 கோடி ரூபாயை அவங்க வந்து அச்சீவ் பண்ணிட்டாங்க. இப்போ அடுத்த 1000 கோடி இது வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக அடித்து தூக்கிட்டே போயிட்டுருப்பாங்க. இதற்கான காரணம் என்னென்னா, திரும்ப திரும்ப நான் சொல்கிறது, லியோ படத்திற்கு நடித்த கடைசி நடிகர்லேருந்து விஜய் தவிர, விஜய் முன்னே பேசவில்லை, அதற்கு அடுத்த லெவலில் இருக்கிறவங்க வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த படத்தினுடைய பியரோ மாதிரி போட இடம் பூரா பார்த்திங்கன்னா லியோ லியோ லியோன்னு பேச ஆரம்பிச்சாங்க. குறிப்பாக சமீப காலமாக கௌதம் வாசுதேவ மன்னன் மிஸ்கின் இறங்கி சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்கே போனாலும் 10 வரைக்கும் படத்துடைய டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் சொல்லவே தேவையில்லை. அவருடைய படம் அவர் அப்டேட் கொடுக்கலனா அவர் அதை பற்றி பேசணும்னா என்ன இருக்குது? சமீபத்தில் நடந்த ஒரு கல்லூரி விழாவில் கூட போயிருந்தப்போ செகண்ட் சிங்கிள்ஸ் எங்கே எப்போ எப்போன்னு இந்த மாணவ மாணவியர்கள்லாம் கேட்க ஆரம்பித்தப்போ செகண்ட் சிங்கிள்ஸ்லாம் வந்து கொண்டு வர அளவுக்கு இந்த படம் அப்படியேப்பட்ட ஒரு கதை கிடையாது. ஆனால் செகண்ட் சிங்கிள்ஸ் இருக்குது, ஆனால் இப்போ அதை வந்து கொண்டு வரக்கூடிய சூழ்நிலை இல்லை அப்படின்ட்டு வந்து ஓப்பனாக சொல்லியிருந்தார். அதற்கான காரணம் என்னென்னா, இந்த படத்துடைய ஆடியோ லான்ச் மொத்தமே படத்தில் ஒரு 3 பாடல்கள் இருக்குதுன்னு நம்ம கேள்விப்பட்டோம். அதில் ஒரு பாடல் வந்து தீம் பாடலாக இருக்கும், 2 பாடல்கள் அது ஒரு ஃபஸ்ட் சிங்கிள் வந்து நார்ரெடி இறக்கி விட்டு அதை பட்டையை கிளப்பிக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து ஆடியோ லான்ச்ன்ற ஒரு விஷயம் படத்துடைய ரிலீஸுக்கு ஒரு 15 நாளைக்கு முன்னாடி தான் வந்து ஆடியோ லான்ச் வைப்பாங்க. அதுக்குள்ளேயே செகண்ட் சிங்கிள்ஸை இறக்கிட்டால் ஆடியோ லான்ச்சில் எந்த பாடலை போடுறது அப்படின்ற ஒரு விஷயம். அதனால தான் வந்து அந்த செகண்ட் சிங்கிள்ஸ் இப்போ நாங்கள் வந்து விடுற மாதிரி இல்லைன்னு இந்த ஆடியோ லான்ச்சும் வந்து ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஆடியோ லான்ச்சாக பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் தாண்டி நேற்றுலேருந்து சோஷியல் மீடியாவில் ஒரு விஷயம் ட்ரோல் ஆகிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, லியோ வந்து கோஸ்ட் படம் அப்படின்னு, யோ பேய் படமாக அது வந்து யார் அவங்களுக்கு சொன்னது அப்படின்னா, அது ஒரு பக்கம் ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டிகிட்டு இருக்காங்க. வாய்ப்பே இல்லை ராஜா, இதுதான் உண்மை வந்து. ஏன்னா இந்த மாதிரி பேய் படம், மந்திரஜால படம், மாயாவி படம் இதெல்லாம் வந்து விஜய் ஆர்வம் காட்ட மாட்டார். அந்த மாதிரியான முயற்சிகளில் அவர் இறங்கவே மாட்டார். அதெல்லாம் போய் இது வந்து ஒரு முழுக்க ஆக்ஷன் த்ரில்லர் கதை, அதுவும் வந்து லோகேஷோடைய மேஜிக்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, ஸ்க்ரீன் ப்ளே மேஜிக், அதில் வந்து வச்சு வெளுத்து வாங்கிடுவார். அதனால் இந்த படம் பேய் படம் கிடையவே கிடையாது, 110% அடித்து சொல்லலாம். சமீபத்தில் லியோ படத்துடைய ஆர்ட் டைரக்டர் சதீஷ் அவர் வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு ஃபோட்டோவை போஸ்ட் பண்ணியிருந்தார். அந்த ஃபோட்டோவுடைய பின்னணியில் பார்த்திங்கன்னா கைதி படத்தினுடைய ஜெயில் முகப்பு தெரியுது. ஆஹா, அப்போ வந்து கைதி படத்தினுடைய தொடர்ச்சி இதில் இருக்கா, இல்லை கைதி எல்சியூ இதில் இருக்கா அப்படின்ற ஒரு விஷயம் ஆரம்பத்துலேருந்தே ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், லோகேஷ் அப்புறமா வந்து ரத்னகுமார் ஆர்ட் டைரக்டர் சதீஷ் 3 பேரும் நிற்கிற மாதிரி பின்னாடி பார்த்திங்கன்னா கைதி படத்துடைய அந்த ஜெயில் முகப்பு படம் இருக்குது. கண்டிப்பாக இது கைதிக்கு முன்னாடி நடக்கிற கதை, அதை தாண்டி கைதியோடைய எல்சியூ விக்ரமுடைய எல்சியூவும் இதில் இருக்குது. விக்ரம் அப்படின் போது இதில் ரோலக்ஸ் வராரா அல்லது விக்ரம் வராதா, கமலஹாசன் வராதா அப்படின்றது பெரிய சஸ்பென்ஸாக இருக்குது. இது எல்லாம் தாண்டி இன்னொரு ஒரு பரபரப்பான ஒரு அப்டேட் ஒன்று வந்திருக்குது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. தளபதி 68 அந்த படத்தில் விஜய் அமலாக்கத்துறை அதிகாரியாக நடிக்கப் போகிறார் அப்படின்ற ஒரு தகவல். என்னையா இது வந்து படம் வந்து ஒன்றும் பூஜை போடலை, கேஸ்டன் குரோ சொல்லலை, கதை ஒன்றும் முடிவாச்சான்னு தெரில, அதுக்குள்ளே வந்து விஜயோட கேரக்டர் நீங்கள் பேச ஆரம்பிச்சிட்டிங்களேன்னு சொல்லக்கூடிய தகவல் தான் நமக்கு வந்து சோர்ஸ் தான் வந்து அந்த இடி ஆபீசராக அவர் நடிக்கப் போகிறார்னு. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில, வெங்கட் பிரபுவே வந்து சொன்னால்தான் உண்டு. இதையெல்லாம் தாண்டி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்லணும். அந்த கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கன்னு சொன்னதுக்கான காரணம் அதுதான். ஏன்னா விஜயை நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், வந்து யார் பேச்சோ கேட்டு நடந்துக்கிட்டார், யார் பேச்சோ கேட்டு நடந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. அவர் ஆரம்ப காலத்தில் அவருடைய வளர்ச்சிக்கு அவருடைய தந்தை எஸ்ஏ சந்திரசேகர் எந்த அளவிற்கு அவருக்கு பக்கபலமாக இருந்தார்ன்னு எல்லாருக்குமே தெரியும். அதையெல்லாம் தாண்டி விஜய் வந்து தன்னுடைய அம்மா தாயார் சோபா சந்திரசேகருடைய பேச்சை கேட்காமல் எதுவும் செய்ய மாட்டார். இன்றைக்கு வரைக்கும் அது தொடர்ந்துக்கிட்டே இருக்குதுங்க. அம்மா சென்டிமெண்ட்டுள்ள ஒரு பிரமாதமான ஹீரோ அவர் வந்து நிஜத்தில். அது வந்து பல பேருக்கு தெரியாது. ஒரு சின்ன விஷயம்னா கூட தன்னுடைய அம்மாகிட்ட கேட்டு தொடர்பு கொண்டு அதன் பிறகு தான் அந்த வேலையை துவங்குவார் அப்படின்னு. அப்போ நீங்கள் ஆடியோ லான்ச்சு வாரிசு ஆடியோ லான்ச்சில் அம்மா அப்பாவை கூப்பிட்டு மேடையில் ஏற்றிருக்க வேண்டியது தானே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். அதில் என்ன எதுவும் நடந்ததுன்னு தெரியல. இப்போ ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மாவுக்கான கல்யாண நாள் திருமண நாள் வந்தப்போ இவர் வந்து போய் மீட் பண்ணியிருக்காரு. அப்போ அம்மா கூட இருக்கிற ஸ்டில்ல தான் வந்து வெளியிட்டு இருந்தார். அப்படி வந்து தாய் மீது ஒரு பாசம் உள்ளவர். எந்த ஒரு விஷயம் ஆரம்பிச்சு இப்போ இந்த கட்சி பண்ணி கூட பார்த்திங்கன்னா அவங்க அம்மாவுடைய ஆலோசனை கேட்டிருக்காங்க, கேட்டிருக்காராம், ப்ளஸ் பண்ணியிருக்காராம். இந்த சமயம் ஒரு உங்களுக்கு ஒரு கதை சொல்லணும் அப்படின்ட்டு தான் தோணுது.
என்ன கதை அப்படின்போது, ஒரு அம்மா மகன், அந்த மகனுக்கு வந்து தேசாந்தரம், அதாவது வந்து ஊர் ஊராக வெளிநாடு பூரா போகணும் அப்படின்னு ஆசை வந்து, அப்போ வந்து இந்த விமான போக்குவரத்து கப்பல் போக்குவரத்து இதெல்லாம் இல்லாத காலகட்டம், ஒரு மிடில் கிளாஸ் அவன் அவன் என்ன பண்ணுறான், நடையா நடந்து நான் போய் வெளியூர்கள் வெளிநாடுகள் இதையெல்லாம் பார்த்துட்டு நான் திரும்பி வரம்மா அப்படின்னும் போது, இந்த தாய்க்கு வந்து விருப்பமே இல்லை, ஒரே மகன் அப்பா இல்லாதவன் என்னால் இப்படி கிளம்புறானேன்னு சொல்லிட்டு எவ்வளோ தடுத்து பார்க்குறாங்க, அவன் ஒத்துக்கவே மாட்டேன்றான், அம்மா உனக்கான செலவுக்கான காசு, உனக்கான தின்பண்டம், அப்புறம் வந்து சமையலுக்கான பொருட்கள், அதான் வாழ்வாதாரத்துக்கு நான் வரத்துக்கு ஒரு மாதம் ஆகினா அந்த ஒரு மாதத்துக்கான இதுவெல்லாம் நான் வந்து ரெடி பண்ணிட்டேன், நான் போயிட்டு என்ன தான் பார்த்துட்டு வரேன் நான் அப்படின்னு இவன் கிளம்பு போகிற நேரம் அவங்க அம்மா வந்து ஒரே ஒரு ஆலோசனை, நான் சொல்கிற ஆலோசனை மட்டும் கேள்வி பண்ணுறேங்க, அம்மாவுடைய ஆலோசனை தட்டாதவன், நீ பகலில் போகிறப்பெல்லாம் எங்கெங்கெல்லாம் ஓய்வு எடுக்கணும்னு நினைக்கிறியோ அங்கெல்லாம் போய் புளிய மரத்தடியில் படு, நைட்டில் வந்து புளிய மரத்தடியில் தூங்கு, அதே போல் வந்து நீ போயிட்டு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் திரும்பணும் அந்த தேசாந்தரம் அந்த நாடுகள் அந்த மாநிலம் இந்த இந்தியாவுக்குள்ளேயே எங்கேயாவது ஊரெலாம் போயிட்டு நீ திரும்பி வரணும்னு முடிவு பண்ணினா, வரும்பொழுது நீ ஓய்வு அடிக்கணும்னா வேப்ப மரத்தடியில் படு, நைட்டில் வேப்ப மரத்தடியில் தூங்கு அப்படின்னு ஒரு ஆலோசனை சொல்கிறாங்க. இப்போ கிளம்பி போகிறான், போயிட்டே இருக்கும்போது அம்மா சொன்ன மாதிரி வந்து எங்கெங்கெல்லாம் புளிய மரம் இருக்குதோ அங்கெல்லாம் போய் உட்காரது, ஓய்வு எடுக்கிறது, நைட்டு ஆனால் புளிய மரத்தடி கீழே வந்து படுக்கிறது, ஒரு 8-9 நாளில் பார்த்திங்கன்னா உடல்நலம் பாதிக்கப்படுது, ஆள் மெலிஞ்சு போகிறான், உடம்பு ஒரு மாதிரி சோர்வாகி போகுது, ஐயோ இது வந்து சரிபடாது, நம்ம எப்படியோ தொடர்ந்தோம்னா செத்து போயிடுவோம், அதனால் நம்ம திரும்ப வீட்டுக்கு போயிடுவோம், இது நல்லதில்லை, இது ரிஸ்க்கான வேலை, ஏன்னா அந்த காலகட்டத்தில் செல்ஃபோனுகள் ஃபோனில் எதுவுமே கிடையாது அப்படின்ட்டு திரும்ப வரும்பொழுது அவங்க அம்மா சொன்னது ஞாபகம் வந்தது, நீ திரும்ப வரும்பொழுது எங்கெங்கெல்லாம் வேப்ப மரம் இருக்குதோ அங்கெல்லாம் ஓய்வெடு படுத்துட்டு வா அப்படின்றாங்க. திரும்ப இதே பண்ண என்ன பண்ணுறோம், அந்த ஓய்வு எடுத்துகிட்டு படுத்துட்டு ஊர் வந்து சேரும்போது ஆள் என்னென்னா மெலிஞ்ச ஆள் பூரா நல்லா சூப்பராக ஆகிட்டான், வந்து சூப்பராகி வந்து அவங்க அம்மாக்கிட்ட வந்து சேர்ந்துட்டான், என்னப்பா ஆச்சு போனதுலேன்னு திரும்ப வந்துட்டேன் ஒரு 8-9 நாள் இது மாதிரி மாதிரி என்னால் முடியல நான் வந்துட்டேன் அந்த அம்மா வந்து மௌனமாக சிரித்தாங்க. இதுக்கான காரணம் என்னென்னா வந்து இந்த புளிய மரத்தடியில் வெப்பம் வந்து உறிஞ்சி அதிகமாக வெளியிடப்படும், அங்கே போய் எதாவது அந்த சொல்லுவாங்கள்ல புளிய மரத்தின் நிழலில் போய் நிற்காதன்னு வாங்க, இப்படி வந்து தன் தாய் வந்து சூட்சமகமாக தன்னுடைய மகன் திரும்ப வரணும் அப்படின்னு ஒரு புத்திசாலித்தனமாக சொன்ன அந்த விஷயம்தான் வந்து இந்த கதைகளில் நான் சொல்கிற வந்து ஒரு நீதி. நன்றி, வணக்கம்.